யாருக்கும் பயப்படலாம். அவர்கள் வந்தவுடன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரை ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எழுந்து நின்று வரவேற்று தன்னுடைய ஆசனத்தில் அமர வைத்து அவர்களோடு மார்க்க சட்ட விளக்கங்களை கேட்க ஆரம்பித்து விட்டார். மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர்களை நன்றான கௌரவித்து, அதாவது லேசான கண்ணியம் என்றால் முசாஃபக செய்வார்கள், அதற்கு அடுத்து ஆலிங்கனம் செய்வார்கள், மானக்கா செய்வார்கள். உச்சகட்டமான மரியாதை என்றால் தன்னுடைய ஆசனத்தில் அமர வைத்து ராஜாக்கள் பூசக்கூடிய உயர்ரகமான அத்தரை அவர்களுக்கு தாடியில் தடவி மேனியிலையும் தடவிடும் அந்த கண்ணியத்தை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்து அவர்களை மரியாதையோடு அனுப்பி வைத்தான். வாயில் காவல் கேட்டார், நீங்கள் போகும்போது நாங்கள்லாம் பயந்துக்கிட்டு இருந்தோம், உங்கள் வாய் ஏதோ ஒன்று முணுமுணுத்தது, நிலைமையே தலைகீழ மாறிட்டு சார், நீங்கள் என்ன ஓதுனீங்க என்று கேட்டார். இப்போ ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யா இலாஹி, இந்த குர்பத்தி ஒயா மலாதி யா வலிய நஅமதி யா மலாதி இந்த குர்பத்தி குன் பர்தன் வசலாமன் ஃபஜ்அல் நிக்மத்தஹு சலாமன் வபர்தன் கமா ஜஅல்த இப்ராஹீம பர்தன் வசலாமன். அதாவது இந்த அரசருடைய கோபத்தை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை சாந்தமாகவும் சுபிட்சமாகவும் ஆக்கினாயோ அது மாதிரி ஆக்கிவிடு என்று ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதிகாரிகளுக்கு இப்போ பயந்து கொண்டவர்களுக்கு இந்த வாசகத்தை ஓதிட்டு போனால் அது நடக்கும். இப்போவும் அதை என்ன செய்யலாம், மனப்பாடம் செய்து அதை என்ன செய்யலாம், ஓதிட்டு போகலாம். துவா தான் அது, அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் ஜல்லஷானத்தால் என்ன செய்கிறான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய இதை அப்படியே மாற்றிவிட்டான். அப்போ கவர்னர்கள் வந்து இவர்கள்ட்ட சொல்லுவாங்க, ஹலீஃபாக்கள் சில நிர்பந்தமான முறையில் சரியத்துக்கு மாற்றமான முறையில் எங்களுக்கு உத்தரவிட்டால் நாங்கள் அதை நிறைவேற்றக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம், அந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொன்ன உடனே ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அதுக்கு சம்மதிக்கல். சரியத்துக்கு மாற்றமான விஷயத்தில் நீ ஹலீஃபாவை பயப்படாத, அல்லாஹுக்கு பயப்படு. அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானால் உன்னை ஹலீஃபா காப்பாற்ற முடியாது, ஹலீஃபாவுடைய கோபத்திற்குள்ளானால் அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான் என்று இப்படி அவர்கள் என்ன செய்வார்கள், அழகான விளக்கங்கள் சொல்வார்கள். உமருபன் அப்துல் அஜீஸ் அவர்கள் கூட இவர்களிடம் ஆலோசனை கேட்டு எழுதினார்கள். அவர்களுக்கும் அழகான ஆலோசனைகளை இப்படி கடிதங்களாகவே அவருடைய ஆலோசனைகள் நூல்கள்லாம் இப்போ அப்படி இருக்கிறது. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹுத்தாலாத்தினுடைய 89வது வயசில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வஃபாத்தானதாக 2 பதிவு இருக்கிறது. தன்னுடைய மரணத்தினுடைய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, யார் கலிமாவுடன் மரணிக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள் என்ற ஹதீஸை எழுத சொல்கிறாங்க. இவங்க சொல்லிட்டு கலிமாவையும் சொல்லி அந்த ஹதீஸையும் சொல்லி அதை எழுத சொல்லிவிட்டு தனக்குத்தானே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தானே சொல்லிக்கொண்டு அவர்கள் வஃபாத்தாகிறாங்க. பஸ்ராவினுடைய பெரிய ஜும்மா மஸ்ஜிதில் ஜும்மா முடிந்தவுடன் அவருடைய ஜனாசா எடுத்து செல்லப்படுகிறது. அசர் வரைக்கும் கபர்ஸ்தானுக்கு கொண்டு செல்ல முடியல மக்கள் திரள். பஸ்ராவில் அன்று ஜமாத் தொழுகையாக அந்த மஸ்ஜிதில் தொழுகை நடக்கவில்லை என்று, எல்லாரும் தொழுதுருப்பாங்க ஜமாத்தா நடக்கலை, மக்கள் பூரா அங்கே நிற்கிறாங்க என்று சரித்திரம் அவர்களை பதிவு செய்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாமேதியாக இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானா தாலா அவர்களை பொருந்தி உயர்ந்த சொர்க்கமான ஜனத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களை ஆக்குவானாயா. அவருடைய எலும்பிலிருந்து நமக்கும் பயன் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.